எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிச்சர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோல். அதாவது மோல்னா என்ன, இந்த மோல் எங்கே அப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் இதெல்லாம் எப்படி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாலு டாபிக்ஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா நிறையா புக்கில் படிச்சிருக்கலாம். ஆனால் அதில் புரிஞ்சுக்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போயிடலாம். மோல். மோல்னா என்ன, நீங்கள் இதே இதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்லாம் கிடைக்கும். ஆனால் மோல் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் மோல்னா என்ன, கெமிஸ்ட்ரியிலே இது பயன்படுத்தப்பட்டாலும் மோல் அப்படிங்கிறது மாலிக்யூல் அப்படிங்கிற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. அந்த மாலிக்யூல் அப்படிங்கிற அதோட சுருக்கம் இல்லை. அப்போ மோல்ங்கிறது என்ன, இந்த மோல்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை கேட்குறேன். வாட் இஸ் சிங்கிள், இந்த ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை சிங்கிள், சிங்கிள்னா என்ன? இந்த கேள்வியை பொதுவாக கேட்டாலே எல்லாரும் ஒரு மர்மமாக சிரிக்கிறாங்க. ஆனால் சிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளையோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபரையோ குறிப்பிடுறதுக்கு நம்ம இந்த சிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதே மாதிரி டபுள் அப்படிங்கிறது ரெண்டு சேர்ந்த பொருட்களையோ ரெண்டு சேர்ந்த நபர்களையோ குறிப்பிடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி டசன் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம், 12 பொருட்கள் சேர்ந்துருந்துச்சுன்னா அதை குறிப்பிடுறதுக்கு நம்ம இந்த டசன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் டபுள் டசன், இப்போ இந்த வார்த்தைகளோட அளவை நம்பரில் சொன்னால் நம்பரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் சிங்கிள்ன்ற வார்த்தைக்கு 1, மேக்னிடியூட் வந்து 1, டபுள்ன்ற வார்த்தைக்கு 2, டசன்ங்கிற வார்த்தைக்கு 12 இல்லையா. அதே மாதிரி 6.022 × 10²³ பொருட்களோட தொகுப்பை மோல் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு 12 வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை 1 dozen சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி 6.022 × 10²³ வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை 1 mole வாழைப்பழம்னு சொல்லலாம். அதேமாதிரி 6.022 × 10²³ தக்காளி இருந்துச்சுன்னா அதை 1 mole தக்காளின்னு சொல்லலாம். அப்போ 1 moleங்கிறது 1 dozen மாதிரி ஒரு பேக்கேஜ் டேர்ம். 6.022 × 10²³ அப்படிங்கிற நம்பரை அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து NA அப்படிங்கிற நோட்டேஷனால் குறிப்பிடுறாங்க. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் பேரால் அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அவகேட்ரோ அப்படிங்கிற சயின்டிஸ்டோட ரிசர்ச் ஒர்க்லாம் இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்பட்டதுனால அவருக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு இந்த நம்பருக்கு இவர் பேரை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாங்க. இப்போ நம்மக்கிட்ட 1 mole முட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆம்லெட் போடுவோம். இப்போ 1 mole முட்டையை வச்சு 1 mole ஆம்லெட் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 mole ஆம்லெட்டை ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்றோம். மேபி உங்களை நிறையா பேர் ரெடியாக இருக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, 1 second 1 ஆம்லெட்டை சாப்பிட்ணும். அதாவது 10 செகண்டில்
பத்து ஆம்லெட் சாப்பிட்ருக்கணும், அப்படி அதேமாரி 100 செகண்ட் 100 ஆம்லெட் சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அதேமாதிரி. அப்போ இந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல், இந்த ஒரு அனுமானத்தோடு நம்ம இந்த கால்குலேஷனை செஞ்சு பார்க்கலாம். அப்படி செஞ்சு பார்க்கும்போது 1 மோல் ஆம்லெட்ஸை, அதாவது 6.022 × 10³ ஆம்லெட்டை 6.022 × 10²³ செகண்டில் சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லையா. இப்போ இந்த செகண்ட்ஸையே இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.9 × 10⁻¹⁶ வரும். இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது இல்லையா. அதனால் ஏற்கனவே ஒரே ஒரு நபர் தான் ஆம்லெட் சாப்பிட்டாரு. இப்போ உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன் மக்களையும் ஆம்லெட் சாப்பிட வைப்போம். அதுவும் 1 செகண்டுக்கு 1 ஆம்லெட் சாப்பிட்ற அதே கண்டிஷனோடு தான். அப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாலும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? அப்ராக்சிமேட்டாக 24 லட்சம் வருஷங்கள் ஆகும். இந்த கணக்கை கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த 24 வருஷங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் 1 செகண்டுக்கு 1 முட்டையை சாப்பிட்டாலும் இவ்வளோ நாள் ஆகுது. அப்போ உங்களுக்கு அது இந்த 6.022 × 10²³ எவ்வளோ பெரிய நம்பர்னு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை இந்த 1 மோல் முட்டைகளால் அடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை தடவை அடுக்கணும்னு தெரியுமா? அப்ராக்சிமேட்டாக 400 பில்லியன் டைம்ஸ் அடுக்கணும். அப்போ தான் 1 மோல் முட்டை காலியாகும். அப்போ இந்த 1 மோல், அதாவது 6.022 × 10²³ அப்படிங்கிற நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர்னு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இவ்வளவு அதிகமான பொருட்கள், அதாவது 6.022 × 10²³ பொருட்களை ஒரே ஒரு சின்ன கிளாஸுக்குள்ளே அடக்கிடலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அப்போ எப்படி நம்ம அவ்வளோ பொருட்களை ஒரு கிளாஸுக்குள்ளே அடக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களோட சைஸு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் அது பாசிபிள். அப்போ மோல்ங்கிறது எங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கிற ஆட்டம்ஸ் அப்புறம் மாலிக்யூல்ஸ் இதுக்கு தான் அப்ளை ஆகுது. அதாவது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு தான் இந்த மோல் அப்படிங்கிறது நம்ம வெரி மச் அப்ளிகபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 மில்லிகிராம் இருக்கிற ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டை கன்சிடர் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அப்ராக்சிமேட்டாக 10⁻²⁰ வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 சவரன் கோல்ட் ரிங்கில் அப்ராக்சிமேட்டாக 10⁻²⁰ கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த 1 மோல் வாட்டர் மாலிக்யூல்ஸை ஒரு கிளாஸில் அடக்கிடலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை பார்த்தீங்கன்னா 6.691 × 10²⁶ அது வரைக்கும் இருக்கும். ஒரு கிளாஸில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸோட எண்ணிக்கை அப்ராக்சிமேட்டாக 10³ இருக்குது. அதே இது பெரிய வாட்டர் கேனில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸோட எண்ணிக்கை 10⁻²⁶ இருக்குது. 10⁻³ வெறும் 3 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த கேன் ஆஃப் வாட்டர் 999 டைம்ஸ் பெருசாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த டாபிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்ம் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கடையிலலாம் செருப்புலாம் பார்த்தீங்கன்னா 2-2 பேக் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி முட்டை கேஸில், ஒரு முட்டை கேஸில் வந்து 12 முட்டைகளை பேக் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பேக்கிங் டேர்ம் தான் எத்தனை பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிற டேர்ம் தான் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பாக்ஸில் 12 முட்டை இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற 2 பாக்ஸஸ் சேர்ந்துருக்கு, அதில் மொத்தமாக 24 முட்டை இருக்குது. அதுக்கடுத்து 3 பாக்ஸஸ் இருக்குது, அதில் 36 முட்டைகள் இருக்குது.
இப்போ எல்லா பாக்ஸ்லையும் 12 முட்டைகளாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ மொதல் செட்டு மொதல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டசன் எத்தனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 1 டசன் இல்லையா. அதுக்கப்புறம் 2 பேக் அடுக்கியிருக்காங்க இல்லையா, அதில் நம்பர் ஆஃப் டசன்ஸ் எத்தனை 2 டசன். அதே மாதிரி 36 முட்டைகள் இருக்கிறதுக்கு 3 டசன் பேக். இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. இதே இது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 12 முட்டைகளையும் பேர் பேராக பேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 2 பேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் அந்த 12 முட்டைகளையும் எத்தனை பேக்காக பேக் பண்ணலாம், 6 பேக்காக பேக் பண்ணலாம். அதே மாதிரி 24 முட்டைகளை 12 பேக்காக பேக் பண்ணலாம், 36 முட்டைகளை 18 பேக்காக பேக் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு முட்டைகளையும் தனித்தனியாக பேக் பண்ணுறோம், அப்போ அது நம்பர் ஆஃப் சிங்கிள்ஸ் உங்களுக்கு எத்தனைன்னு கிடைக்கும். அப்போ 12 பாக்ஸில் இருக்கிற முட்டைகளையும் தனித்தனியாக பேக் பண்ணும்போது 12 சிங்கிள்ஸ் கிடைக்கும். 24 முட்டைகள் இருக்கிற அந்த இடத்துல இருந்து தனித்தனியாக பேக் பண்ணிங்கன்னா 24 சிங்கிள் கிடைக்கும். அப்புறம் அதேமாரி 36 சிங்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் பேர்ஸ், நம்பர் ஆஃப் டசன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நம்பர் ஆஃப் சிங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் பேர்ஸ், நம்பர் ஆஃப் டசன்ஸ் எல்லாமே எத்தனை பேக்கேஜஸ் பேக் பண்ணோம்னா எத்தனை பேக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு அளவீடு தான். இந்த நம்பர் ஆஃப் பேக்கேஜஸை கால்குலேட் பண்ணுற ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவைடட் பை குவான்டிட்டி இன் அ பேக்கேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். குவான்டிட்டின்னா குவான்டிட்டின்னா பேக்கேஜ்னால் நம்ம டசன்னா 12ன்றோம், பேர்னா 2ன்றோம், சிங்கிள்னா 1ன்றோம் இல்லையா, அதுதான் குவான்டிட்டின்னா பேக்கேஜ். அதே மாதிரி இப்போ குவான்டிட்டி ஆஃப் பேக்கேஜ் மோலுக்கு என்ன வரும், எஸ் உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், 6.02 × 10²³ யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் குவான்டிட்டி ஆஃப் பேக்கேஜ் ஃபார் மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, என் டிவைடட் பை என்ஏ, இங்கே என்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், என்ஏங்கிறது அந்த குவான்டிட்டி ஆஃப் பேக்கேஜ் ஃபார் மோல். அந்த என்ஏங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவகேட்ரோ நம்பரோட நோட்டேஷன். ஓகே, இப்போ இந்த கம்மியான முட்டைகளை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு அபத்தமாக இருக்கும். ஏற்கனவே நம்பர் ஆஃப் மோலுங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மோல் ரேஞ்சில் இருக்கிற கிளாஸ் ஆஃப் வாட்டரை கன்சிடர் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது 3 கிளாஸில் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு நம்பரில் எண்ணிக்கையில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸில் 6.02 × 10 6 வச்சுக்கிறேன் நான் கணக்குக்காக, 6 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அடுத்த கிளாஸில் 12 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. மூணாவதாக இருக்கிற கிளாஸில் 18 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இல்லையா. அப்போ அது எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதை அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். இங்கேயும் நீங்கள் அவகேட்ரோ நம்பரை 6னே எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. ஸோ அப்போ 6 × 10²³ டிவைடட் பை 6 × 10²³ ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 1 மோல் கிடைக்கும். அதேமாதிரி செகண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 2 மோல் கிடைக்கும், தேர்டுக்கு 3 மோல் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா நம்ம பார்த்தோம், இன்னொரு முக்கியமான ஃபார்முலா அதையும் இங்கே பார்க்கலாம். இந்த 3 கிளாஸ் ஆஃப் வாட்டரையும் பாருங்கள், மொதல் கிளாஸில் 6 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது, ரெண்டாவது கிளாஸில் 12 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது, மூணாவது கிளாஸில் 18 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இதில் மொதல் கிளாஸில் இருந்து ரெண்டாவது கிளாஸுக்கு போகும்போது நம்ம 6 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டாவது கிளாஸில் இருந்து மூணாவது கிளாஸுக்கு போகும்போது 6 × 10²³ வாட்டர் மாலிக்யூல்ஸை
ரெண்டாவது கிளாஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணி மூணாவது கிளாஸை உருவாக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட மாஸ் இருக்கு இல்லையா, அதாவது நிறை, அது எவ்வளவுனா உதாரணத்துக்கு 18 கிராம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளாஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட மாஸு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கும்னா 36 கிராம் இருக்கும். அதே மாதிரி மூணாவது கிளாஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட மாஸு 54 கிராம் இருக்கும். உங்களுக்கு இது புரியுதா? இதே இது இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு 3 ஆப்பிளை போடுங்க, ரெண்டாவது கிளாஸில் ஒரு 6 ஆப்பிள் போடுங்க. ஒரே கடையில் வாங்குகிற ஆப்பிள் தான், ஃபஸ்ட்டு கிளாஸில் 3 ஆப்பிள் போடுறீங்க, ரெண்டாவது கிளாஸில் 6 ஆப்பிள் போடுறீங்க, மூணாவது கிளாஸில் ஒரு 9 ஆப்பிள் போடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் எக்ஸாக்டாக 3 ஆப்பிளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்பிளோட மாசு உதாரணத்துக்கு 300 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அடுத்த இருக்கிற ரெண்டாவது கிளாஸில் இருக்கிற ஆப்பிள்ஸோட மாசு, 6 ஆப்பிளோட மாசு எக்ஸாக்டாக 600 கிராம் இருக்காது, ப்ராபப்ளி 605 இல்லை 595 இல்லை 590 அவ்வளோதான் இருக்கும். அதேமாதிரி மூணாவது கிளாஸில் இருக்கிற ஆப்பிள்ஸோட மாசு எக்ஸாக்டாக 900 கிராம் இருக்காது. இதன் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து சேம் ஷேப் அண்ட் சேம் மாஸு இருக்காது எல்லா ஆப்பிளுக்கும், அதை தான் சொல்ல வரேன். ஆனால் ஆட்டம்ஸோ இல்லை மாலிக்யூல்ஸோ ஒவ்வொன்றும் ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே ஷேப்பு, அதோட அட்டாமிக் மாஸு மாலிகுலர் மாஸு சேமாக இருக்கும். இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட மாஸ் இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட அளவு இருக்குது. அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வெய்ஸ் டெஃபனைட் மாஸ். அதனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் இருக்கிற அந்த எண் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த அவகேட்ரோ நம்பர் இருக்கு இல்லையா, 1 மோல், அந்த 1 மோல் மாலிக்யூல்ஸ், அந்த அவகேட்ரோ நம்பரை ஒரு மாஸ் பேக்கேஜால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா, 1 மோல் மாலிக்யூல்ஸோட மாஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது என்ன 1 மோல் மாலிக்யூல்ஸோட மாஸு, அதுதான் மாலிகுலர் மாஸு. அதை சில இடத்துல மோலார் மாஸுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி 1 மோல் ஆட்டம்ஸோட மாஸு அட்டாமிக் மாஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸு கண்டுபிடிக்கிற இன்னொரு ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதை வச்சால் ரீப்ளேஸ் பண்ணோம், மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணோம், அதே மாதிரி என்ஏவை மாலிகுலர் மாஸால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் இன்னொரு ஃபார்முலா. இப்போ வாட்டரோட மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 18. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற மாஸ் வந்து 18 கிராமு, டிவைடட் பை மாலிகுலர் மாஸையும் 18, உங்களுக்கு 1 மோல் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது கிளாஸில் 36 கிராமு, டிவைடட் பை 18, உங்களுக்கு 2 மோல்ஸ் கிடைக்கும். மூணாவது கிளாஸில் 54 கிராமு, டிவைடட் பை 18, உங்களுக்கு 3 மோல்ஸ் கிடைக்கும். கடைசியாக நம்ம இந்த அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் இதோட டெஃபனிஷனை நான் வந்து இங்கே சொல்ல போகிறது கிடையாது, அதை நீங்கள் புக்கிலே பார்த்துக்கலாம். ஆனால் இதை பொதுவாக நான் சொல்லும்போது கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் இதோட யூனிட் என்னன்னு கேட்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட மாஸை வந்து கிராம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் புத்தகத்துலலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களால் AMU அப்படி இல்லைன்னா AU, சில இடங்களில் U, சில இடங்களில் கிராம் பெர் மோல் அப்படிங்கிற யூனிட்லாம் கொடுத்துருக்கத நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த யூனிட்ஸில் எனக்கு ரொம்ப அதிகமான புரிதலை ஏற்படுத்துகிற யூனிட் எதுன்னா கிராம் பெர் மோல் தான். இந்த கிராம் பெர் மோலில் இருக்கிற அந்த நியூமரேட்டரில் இருக்கிற கிராம் வந்து மாஸோட யூனிட், அதே மாதிரி மோல்ங்கிறது அவகேட்ரோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட். அப்போ இந்த கிராம் பெர் மோல்ங்கிற யூனிட்டு ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, 1 மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸு தான்
ஒன் மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் தான் மாலிகுலர் மாஸ் இல்லாட்டா அட்டாமிக் மாஸ். அதாவது ஒன் மோல் மாலிக்யூல்ஸோட மாஸு மாலிகுலர் மாஸு, ஒன் மோல் ஆட்டம்ஸோட மாஸு அட்டாமிக் மாஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒன் மோல்னால் என்ன, 6.022 × 10²⁷ அந்த அளவு இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருக்கும். அதே மாதிரி 6.022 × 10²³ ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா 2 கிராம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அதே அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 மோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16 கிராம் இருக்கும். மற்ற மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு 18 கிராம் வாட்டருக்கு, 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு இருக்கும். அது எல்லாமே 1 மோல் மாலிக்யூல்ஸாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம், ஏன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அப்போ அதை நம்ம 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லலாம். அதேமாதிரி அவகாட்ரோ நம்பர் ஆஃப் H2 மாலிக்யூல் இருக்குது, 1 மோல் H2 சொல்லலாம். எல்லாமே 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம், 1 மோல் வாட்டர் மாலிக்யூல், 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் கிடைக்கும். இப்போ இதில் இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 1 மோல் H2 மாலிக்யூலில் 2 மோல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் 4 மோல்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் எது கேட்குறாங்களோ அதை பொறுத்து தனித்தனியாக சொல்கிறதுக்கு நமக்கு தெரியணும். இதில் இந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் எத்தனை எண்ணிக்கை இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ இருக்குது, அதுக்கப்புறம் அதோட மாஸு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்தா மற்ற ரெண்டையும் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். உதாரணத்துக்கு இப்போ 49 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளவு மோல் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், 0.5 மோல் இல்லையா. 98 கிராம் இருந்துச்சுன்னா அது 1 மோல், அப்போ 0.5 மோலுங்கிறது, சாரி 49 கிராம்ங்கிறது 0.5 மோல், ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், அப்போ அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 2, ஆஃப் மோல் அவ்வளோதான் இருக்கும். அப்போ 3 × 10²³ சல்ஃபியூரிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இது எல்லாமே கண்டுபிடிக்க தெரியணும். அதாவது மாஸு, நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதில் எது ஒன்று கொடுத்தாலும் மற்ற ரெண்டையும் அதுக்குரிய மற்ற ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாலிகுலர் மாஸோட யூனிட்டை வந்து எப்போவுமே கிராம் பர் மோல்னு போட்டு பயன்படுத்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கேன்சல் ஆகும், அதை உங்களால் இங்கே பார்த்து புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். மாலிகுலர் மாஸோட யூனிட் எப்படி கிராம் பர் மோல்னு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அவகேட்ரோ நம்பரோட யூனிட் வந்து மாலிக்யூல்ஸ் பெர் மோல், அப்படி இல்லைன்னா ஆட்டம்ஸ் பெர் மோல்னு பயன்படுத்தணும். ஓகே, இது வரைக்கும் நான் பேசின இந்த 4 டாப்பிக்லையும் இன்னும் அதிகமான புரிதல் வந்திருக்குன்னு டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். இல்லாத பட்சத்தில் நிறையா க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு அதிகமான புரிதல் வந்துருந்துச்சுன்னா எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு க்வெஸ்சனாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு கண்டென்ட்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ.